ட்ரீம் லெவன் நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் லெவனில் கிராண்ட் லீக் வின்னிங் டிப்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கிராண்ட் லீக் வின்னிங் டிப்ஸ் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்டாச்சு. ஸோ பார்ட் 4ல நண்பர் அவர்கள் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஸோ கிராண்ட் லீக்கில் வின் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அந்த ஃபார்முலா பற்றி நம்ம சொல்லலாம், சிம்பிளாக சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு மேட்ச், அதாவது வில்சி ப்ரீமியர் லீக்கில் கிராண்ட் லீக் வின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோர்த்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோர்த்து ப்ரைஸு 1 லேக் வின் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து எந்த மாதிரி டீம் எடுத்திருந்தோம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதை காமிச்சிட்டு அதுக்கான ஃபார்முலாவும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஃபோர்த்து ப்ளேஸு. ஸோ இதுதான் நம்ம இந்த வின்சி ப்ரீமியர் லீக்கில் வின் பண்ண டீமினுடைய பிளேயர்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 3 பிளேயர்ஸ் மட்டும்தான் ரிஸ்கி பிக்காக பிக் பண்ணியிருந்தேன். இப்போ எந்தெந்த பிளேயர் அப்படின்னு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள். கே கார்ன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா 25.25% தான் பிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் லோவர் பிக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எட்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் மட்டும் தான் புதுசாக ப்ளே பண்ணார். ஸோ அவர் வந்து 23.85% பிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிளேயரை நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க, வில்லியம்ஸ். ஸோ நல்லா பவுல் பண்ணக்கூடியவர், ப்ரீவியஸ் மேட்ச்சில் நல்லா பவுலிங் பண்ணதுனால இவருடைய பிக்கு குறைவாக இருந்ததுனால நான் இவரை எடுத்துக்கிட்டேன். ஸோ இவரோட பிக்கு வந்து எத்தனை பெர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா 31.21% இருந்துச்சு. ஸோ இதுதான் மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் பிக் தான், ஹையஸ்ட் பிக்கு. மற்ற பிளேயர்ஸுக்கு ஹையஸ்ட் பிக்கு ஆவரேஜ் பிக்கு தான். ஸோ பொதுவாக நம்ம ட்ரீம் லெவனில் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரீம் லெவன் கிராண்ட் லீக் ஆடுறீங்க அப்படின்னா, 3 பிளேயர்ஸ்லேருந்து 5 பிளேயர்ஸ் வரை நீங்கள் என்ன செய்யலாம், நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரெஸ்கி பிக்கை எடுக்கணும். ஸோ இந்த ரெஸ்கி பிக்கை எடுக்கக்கூடிய பொதுவாக வந்து நம்ம பவுலர்ஸில் நான் ரெஸ்கி பிக் எடுப்பேன். ஸோ பவுலர்ஸில் தான் இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டு பவுலர்ஸ் எடுத்தேன், வில்லியம்ஸும் எட்வர்ட்ஸ், ரெண்டு பிளேயர்ஸ் தான் நான் எடுத்திருந்தேன். பேட்ஸ்மேனில் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் எடுத்திருந்தேன், கே ஹார்ன் மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ மற்ற பிளேயர்ஸ்லாம் ஆவரேஜ் பிக்கு ஹையஸ்ட் பிக் தான். ஸோ அப்போ வந்து நம்ம ட்ரீம் லெவனில் கிராண்ட் லீக்கில் வின் பண்ணுறதுக்கான முதல் ஃபார்முலாவே என்ன அப்படின்னா, நீங்கள் ரெஸ்கி பிக்கில் அட்லீஸ்ட் 3 பிளேயர்ஸ் எடுங்க, அப்போ தான் நம்ம வந்து கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். இதுதான் நமக்கான ஃபர்ஸ்ட் ஐடியா. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அதாவது 4th பிளேஸு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தலாம், அதையும் பார்த்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணவர் யார் அப்படின்னா, ஸோ அவரும் நம்ம டீம் மாதிரி தான் எடுத்திருந்தாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் 541.5 பாயிண்ட், அவர் 548 பாயிண்ட்டு. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ நான் கேப்டனாக வந்து வில்லியம்ஸ் கொடுத்துருந்தேன், அவர் வந்து நான் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து சாலோ கொடுத்துருந்தேன். ஸோ இதில் மாற்றி கொடுத்ததுனால அவர் வின் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு பிளேயர் சேஞ்சு, இவர் வந்து ஏ ப்ரௌன் எடுத்திருக்காரு. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஹார்ன் எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் காரணம். ஸோ இல்லைன்னா இதிலேயே நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து இதுதான் நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கான முக்கியமான டிப்ஸே தான். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கிராண்ட் லீக் விளையாடும் போது எப்போவுமே என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அட்லீஸ்ட் 3 பிளேயர்ஸை வந்து நீங்கள் லோ பிக்கப் பண்ணுங்கள். பொதுவாக என்னுடைய ஐடியாஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து அதிகமாக வந்து லோயர்ஸ் ரொம்ப கம்மியான பிக்கு எந்த பிளேயர்ஸ் எடுப்பேன் அப்படின்னா, பவுலரில் தான் நான் மேக்ஸிமம் எடுப்பேன். ஸோ பவுலர் வந்து ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தாலே ஈஸியாக நம்ம பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதான் முதல் டிப்ஸு. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள், பொதுவாக வந்து பாருங்க அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எம்டிபி வெர்சஸ் எம்எஃப்இ கமிங் சாட்டர்டே நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரவுண்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ அதனால் ஆல்ரவுண்டர்ஸை கண்டிப்பாக நீங்கள் எடுங்க. ஸோ பொதுவாக வந்து நம்ம ஃபார்முலா என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்கிறோம், நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. அதாவது 3 to 5 பிளேயர்ஸுக்குள்ளே நீங்கள் ரெஸ்கி பிக்கு கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஐடியா. அதாவது 3 to 5 பிளேயர்ஸ். இப்போ வந்து இப்போ நடக்கக்கூடிய மேட்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்துருக்கிற மேட்ச் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின்சி ப்ரீமியர் லீக் நினச்சி 1 out of T10 லீக் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ட்ரீம் லெவன் ஃபினிஷர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொதுவாக வந்து ஆல்ரவுண்டர்ஸை அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் பவுலர்ஸ்லையும் பேட்ஸ்மேன்லையும் பிக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் ரெஸ்கி எடுத்து பிக் பண்ணணும். ஸோ பவுலர்ஸில் நீங்கள் ரிஸ்க் எடுத்து பிக் பண்ணலாம், பேட்ஸ்மேனில் ரிஸ்க் எடுத்து பிக் பண்ணலாம், ஆல்ரவுண்டர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் 4 பிளேயர்ஸ் எடுத்துங்க. ஸோ இதான் நம்ம சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் டிப்ஸ். ஸோ அதுக்கடுத்து வந்தீங்கன்னா, பெஸ்ட் பிளேயர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 4 to 4, அதாவது 4 பிளேயர் கண்டிப்பாக எடுங்க. கண்டிப்பாக 4 பிளேயர் எடுங்க. ஆவரேஜ் பிளேயர் ஒரு 4 பிளேயர் எடுங்க. 4 பிளேயர் ஆவரேஜ் பிளேயர் 4 பிளேயர் எடுக்கலாம், அல்லது வந்து 5 to 3 பிளேயர்ஸ் வரை எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணால் கிராண்ட் லீக் கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஸோ இதான் நமக்கான டிப்ஸு. ஸோ பொதுவாக வந்து இப்போ ரிஸ்கி பிக்கு, பெஸ்ட் பிக்கு, ஆவரேஜ் பிக்கு, இது பெர்சன்டேஜ் வைஸாக நான் சொல்லிடுறேன், அந்த விஷயத்தை நல்லா கவனிச்சுங்க. இப்போ ரிஸ்கி பிக்குனா எத்தனை சதவீதம் பிக் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அந்த விஷயத்தை நல்லா சொல்கிறேன் கவனிச்சுங்க.
ரிஸ்கி பிக் அப்படின்னா 45%லேருந்து இப்போ 45%லேருந்து 2% வர உள்ள பிளேயர்ஸ் எல்லாம் வந்து 2% பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த பெர்சன்டேஜ் பிக்ல அதில் பார்க்கலாம், நம்ம பார்த்துட்டு தான் எனக்கு கொடுக்கணும். 45%லேருந்து 2% வந்து அது ரிஸ்கி பிக்கா இருக்கும். பெஸ்ட் பிக் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா அப்படின்னா 90%லேருந்து 75% வரை வந்து அதாவது பெஸ்ட் பிக்கா இருக்கும். ஸோ அந்த பிளேஸ் வந்து நல்லா பிளே பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ அதான் பெஸ்ட் பிக்கு. ஸோ அதுக்கடுத்து ஆவரேஜ் பிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 49%லேருந்து 74% வரும். இதை வர இதான் வந்து ஆவரேஜ் பிக். ஸோ நம்ம வந்து நம்ம சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க, 3 to 5 பிளேயர்ஸ் வந்து ரெஸ்கி பிக்கில் எடுங்க. ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மேட்ச்ல நீங்க 3 பிளேயர்ஸ் ரெஸ்கி பிக் எடுத்தாலே போதும். ஸோ பொதுவாக நம்ம வந்து பெஸ்ட் டீம் ஆடும்போது நீங்க 5 பிளேயர்ஸ் வர நம்ம ரெஸ்கி பிக் எடுக்கலாம். ஸோ பெஸ்ட் பிளேயர்ல ஒரு 4 பேர் எடுங்க, ஆவரேஜ் பிளேயர்ல ஒரு 5 to 3 பிளேயர்ஸ் எடுங்க. ஸோ இந்த மாதிரி பிக் பண்ணா கிராண்ட் லீக் கண்டிப்பா நாம வின் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு யூடியூப் சேனல்ல வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஏன் நம்ம இந்த விஷயத்தை சொல்றோம் அப்படின்னா, ட்ரீம் லெவல்ல கிராண்ட் லீக் வின்னிங் டிப்ஸும் சரி, கிராண்ட் லீக் டீம் போடுறதும் சரி, ஸோ நம்ம சேனல்ல வந்து எந்தெந்த மாதிரியான கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தா நீங்க கண்டிப்பா கிராண்ட் லீக் வின் பண்ண முடியுமோ, ஸோ அதுக்கான எல்லா ஐடியாஸுமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ கொடுத்துட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, லைன் அவுட் போட்டோன்னே பிளேஸ் சேஞ்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நம்ம டெமோ டீமும் கொடுத்துருவோம். ஸோ அது அது மாதிரி உங்கள் ஐடியா என்னவோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு ஆடிட்டே இருக்கணும். பொதுவாக வந்து இப்போ நான் ரெஸ்கி பிக் எடுத்து பவுலர்ஸ்ல தான் எடுப்பேன். ஸோ அது மாதிரி நீங்க ரெஸ்கி பிக் பவுலர்ஸ் எடுக்கலாம், ஆல்ரவுண்டர்ஸ் எடுக்கலாம், பேட்ஸ்மேன் கூட எடுக்கலாம். ஸோ உங்களுடைய ஐடியா உங்களுடைய சொந்த நாலேஜை பயன்படுத்தி பிளே பண்ணுங்க. நிறைய நீங்க வந்து அந்த பிளேயர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்க ஆன்லைன்லேயே கலெக்ட் பண்ணலாம். இப்போ எம்டிபி வெர்சஸ் எம்எஃப்இ ரெண்டு டீம் ஆடுறாங்க அப்படின்னா, எம்டிபி வெர்சஸ் எம்எஃப்இ ரெண்டு டீம் ஆடுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த பிளேயர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்க எம்டிபி வெர்சஸ் எம்எஃப்இன்னு போட்டு நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி அந்த பிளேயர்ஸோட டீட்டெயில்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் மேட்ச் இவங்க ஆடிருக்காங்க. ஸோ அந்த மேட்சோட பாயிண்ட் யார் யார் எவ்வளோ விக்கெட் எடுத்திருக்காங்க, எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, ஸோ எந்த அடிப்படையில் பேட்டிங் ஆர்டர் இறங்குறாங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு நீங்க கிராண்ட் லீக் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். ஸோ கமிங் சாட்டர்டே வந்து எம்டிபி வெர்சஸ் எம்எஃப்இ ஒரு மேட்ச் நடக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்எஃப்இ வெர்சஸ் ஐஎஸ் ரெண்டு மேட்ச் நடக்குது. ஸோ இந்த ரெண்டு மேட்ச் பக்காவும் பிளே பண்ணா கண்டிப்பா, இதுக்கு வந்து லயன்ஸ் அவுட் கிடையாது. ஸோ அதுக்காக லயன்ஸ் அவுட் கிடையாது அப்படின்றத நம்ம வந்து வீடியோ வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ எம்டிபி வெர்சஸ் எம்எஃப்இக்கும் சரி, எம்எஃப்இ வெர்சஸ் ஐஎஸ் இந்த இரண்டு டீமுக்கு ஒன் ஆஃப் டி டென் லீக்னுடைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்றோம். நம்ம சேனல வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கிராண்ட் லீக் வின் பண்றதுக்கான எல்லா டிப்ஸுமே நான் அதுல அந்த சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ எந்தெந்த கேப்டன் சாய்ஸ் எல்லாம் நீங்க பிக் பண்ணா கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல் கேப்டன் சாய்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ரிஸ்கி கேப்டன் சாய்ஸ், ஸோ பெஸ்ட் கேப்டன் சாய்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதன் அடிப்படையில் நீங்க பிளே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். ஸோ ஒன் அவுட் டி டென் லீக் பொறுத்தளவுல அன்னவுன் மேட்சஸ் அந்த பிளேயர்ஸ்லாம் வந்து நமக்கு நிறைய பிளேயர்ஸ் நமக்கு தெரியாது, பட் நம்ம அவங்க பிளே பண்றதை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஃபேன் கோடில் மேட்ச் எல்லாமே பிளே பண்றாங்க. ஸோ ஃபேன் கோட் பார்த்து கூட நீங்க பிளேயர்ஸை பிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி கிராண்ட் லீக் ஆடணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். ஸோ இந்த முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நீங்க வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கும்போது பொதுவாக வந்து பார்த்தோம்னா ஒரு கேப்டன் வந்து அதிகமான 50% 60% பிக் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பிக் பண்ணணுமா அப்படின்னா பிக் பண்ணணும், என்னை பொறுத்தளவுல பிக் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ நீங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு பெஸ்ட் பிளேயர் லோயஸ்ட் பிக்ல இருக்கிறவங்க பிளேயர்ஸை தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கிராண்ட் லீக்ல பிக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பிக் பண்ணாதான் நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். ஸோ நீங்க வைஸ் கேப்டன் அண்ட் கேப்டன் சாய்ஸ்ல கொடுக்கும்போது நீங்க ஹையஸ்ட் பிக்கை வந்து கேப்டன் சாய்ஸா கொடுத்தீங்க அப்படின்னா லோயஸ்ட் பிக்கை வந்து அதாவது ஹையஸ்டா பிக் பண்ணிருப்பாங்க இல்லையா கேப்டன் சாய்ஸ்ல, ஸோ அவங்க கேப்டனா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா லோயஸ்ட் பிக்ல வைஸ் கேப்டன் கொடுங்க. இது ஒரு ஐடியா. ஸோ அதுக்கடுத்து லோயஸ்ட் பிக்கு ஹையஸ்ட் அதாவது அப்படி மாத்தி போடுறது, லோயஸ்ட் பிக்கை வந்து கேப்டனாவும் ஹையஸ்ட் பிக்கை வைஸ் கேப்டனாவும் கொடுக்கலாம். ஸோ அப்புறம் ஆவரேஜ் பிக், ஆவரேஜா இருக்கும், ஒரு 10% பிக் பண்ணிருப்பாங்க கேப்டனா, அது மாதிரி ஒரு 15% பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஆவரேஜா பிக் பண்ணிருக்கிற கேப்டனா கொடுத்து லோயஸ்ட் பிக்கை வைஸ் கேப்டனா கொடுக்கலாம். ஒரு லோயஸ்டா பிக் பண்ணி கேப்டனா பிக் பண்ணிருப்பாங்க இல்லையா அவங்களையும் கேப்டனா கொடுத்து ஆவரேஜா பிக் பண்ணிருக்கிறவங்கள வைஸ் கேப்டனா கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க 2 ஹையஸ்ட் இப்போ வந்து பொதுவாக பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிளே பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுக்கும்போது 2 ஹையஸ்ட் பிக்கை கொடுப்பாங்க அதிகமா கேப்டன் சாய்ஸ். இப்ப நான் ஒருத்தர் கேப்டன் சாய்ஸ் வந்து 40% பிக் பண்ணிருப்பாங்க, வைஸ் கேப்டனை வந்து ஒரு 25% பிக் பண்ணிருப்பாங்க. இவங்களை நீங்க வைஸ் கேப்டன் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்தா நம்ம கிராண்ட் லீக் வின் பண்றதுங்கிறது ரொம்ப ரிஸ்கியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூவ் எப்பவுமே மூவ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி டீம் வின் பண்ணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வின் பண்ணும். ஸோ அதுக்கான எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னா 0.1% தான், 0.1% தான் அதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சோ அதனால வந்து நம்ம நீங்க டெஸ்ட் அதாவது கேப்டன் டீம் லெவல்ல அதிகமா கேப்டன் சாய்ஸ் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பிக் பண்ணி இருக்கிறவங்க நீங்க கிராண்ட் லீக் எடுத்து ஆடுனீங்க அப்படின்னா கண்டிப்பா கிராண்ட் லீக் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடையாது. சோ இது எல்லாமே நம்மளுடைய கிராண்ட் லீக் டிப்ஸ் எல்லாமே ஒரு அனுகூலத்தின் அடிப்படையில் தான் நம்ம உங்களுக்கு எல்லாருமே சொல்றோம். சோ இது இந்த கேப்டன் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டு சோ கிராண்ட் லீக்கான முக்கியமான ஃபார்முலா நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க தான் என்ன அப்படின்னா ரெஸ்கி பிளேயரை நீங்க 3 to 5 பிளேயர்ஸ் வரை பிக் பண்ணுங்க. சோ இப்ப நடந்துக்கிற மேட்ச் வந்து ஒன் ஆஃப் டி டென் லீக் நடந்து முடிஞ்ச வின்சியர் பிரீமியர் லீக் இப்ப நடந்துட்டு இருக்கிற ட்ரீம் லெவன் ஃபினிஷர் மேட்ச் சோ இதுல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 3 பிளேயர்ஸ் வந்து ரெஸ்கி பிளேயர்ஸ் எடுத்தாலே போதும். 3 பிளேயர்ஸ் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க பாத்துங்க. நம்ம தமிழ்நாடு சேனல ஃபாலோ பண்ணுங்க, நம்ம யூடியூப் வீடியோ போடுவோம். சோ அதுல ஃபாலோ பண்ணிட்டு நீங்க மேட்ச் ஆடினீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். சோ இதுல எம்டிபி வெர்சஸ் எம்எஃப்இ ல நான் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு நான் ஒரு 11 டீம் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு திரும்ப நான் வீடியோல போட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். சோ அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் வரும். சோ கண்டிப்பா வந்து தமிழ்நா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இது வந்து என்னது அப்படின்னா இது தமிழர்களுக்கான தமிழ்நா ட்ரீம் லெவன் சேனல். அதாவது பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராண்ட் லீக் அதிகமா யார் வின் பண்றாங்க அப்படின்னா நார்த் ஏரியாவில் மகாராஷ்டிரா மும்பை இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம் ஆந்திர பிரதேசம் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து வின் பண்றாங்க. சோ நாம தமிழர்கள் அதிகமா வின் பண்ணோம் அப்படின்னா ஓப்பனான ஐடியாஸ் எல்லாமே நான் ஓப்பனா தான் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கிராண்ட் லீக் வின் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். சோ இதுவரை நம்ம வந்து கிராண்ட் லீக் வின் பண்ண டீமும் நாங்க உங்களுக்கு சில வந்து ஒரு சில டீம் காமிக்கிறேன் உங்களுக்கு. சோ என்ன அப்படின்னா இதுக்கு இதுவரை நம்ம வந்து நிறைய மேட்சஸ் வின் பண்ணிருக்கேன். சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பின்சி பிரீமியர் லீக்ல 1 lakh வின் பண்ணிருக்கேன். சோ அதுக்கு மேட்ச் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மேட்சஸ்ல 10 lakh வின் பண்ணேன், அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ். சோ அதுக்கான அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த கம்ப்ளீட்டட் மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது அயர்லாந்து வெர்சஸ் ஒரு 10,000 வின் பண்ணிருந்தேன். சோ அந்த டீம் உங்களுக்கு ப்ளே காமிக்கிறேன். சோ நம்ம வந்து கண்டிப்பா வந்து ப்ளே பண்ணும்போது இந்த லயன்ஸ் அவுட் இல்லாத மேட்ச் நம்ம அதிகமா ப்ளே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிராண்ட் லீக் எளிமையாக வின் பண்ண முடியும். சோ அதுக்கான ஐடியாஸ் நீங்க வந்து எப்பவுமே நீங்க வந்து லைன் அவுட் இல்லாத மேட்ச் நமக்கு தெரிஞ்ச மேட்சை விட இப்ப நடந்துகிட்டு இருக்கிற தெரியாத மேட்ச்ல நீங்க பிளே பண்ணாதான் நம்ம கண்டிப்பா வின் பண்ண முடியும். சோ அதனால வந்து இந்த மேட்ச் எல்லாமே நீங்க எல்லாருமே பிளே பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். சோ இதை நான் உங்களுக்கு வந்து வீடியோ எண்ட்ல உங்களுக்கு அந்த அந்த டீம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோ எண்ட்ல நான் டீம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன், அந்த பிரைஸ் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். சோ கண்டிப்பா வந்து நண்பர்கள் அனைவரும் கிராண்ட் லீக் ஆடுங்க, நல்லா வின் பண்ணுங்க. தமிழ்நா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு வேணுமோ எல்லாமே சொல்லுங்க. ஸோ அதன்படி நம்ம எல்லா வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.